சீக்ரெட்டாக தட்டப்பெயர். அப்போ இந்த மூணு பொறுப்புகளுமே நம்ம சீரை மட்டும் தான் யூஸ் பண்ணோம், அதில் ப்ரோட்டீன் ஸ்டார்ச் இருக்குது. அடுத்து பாருங்கள் கிளேசின் மேக்ஸ், கிளேசின் மார்க்ஸ் சொல்லக்கூடியது. கிளேசின் மார்க்ஸ்னால் இந்த சோயாபீன்ஸ் வந்து அந்த சோயாபீன்ஸ், அதுலேயும் நம்ம சீரை தான் யூஸ் பண்ணோம், அதுலேயும் ப்ரோட்டீன் ஸ்டார்ச் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன், அதாவது மேக்ரோ டைலமா, மேக்ரோ டைலமா யூனிஃபார்ம், மேக்ரோ டைலமா யூனிஃபார்ம் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கிராம், ஹார்ஸ் கிராம்னா கொள்ளு பயிர் சொல்லுவாங்க, கொள்ளு பயிர். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பருப்பு வகையிலுமே பேபசீர குழும தான், எல்லாத்துலேயுமே நம்ம சீரை மட்டும் தான் யூஸ் பண்ணால் எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் ஸ்டார்ச் இருக்குது, அதுதான் பொருளாக முக்கியது. இதுக்காகவே என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஃபேமிலி கூடிய பிளான்ஸை வந்து நிறைய கல்டிவேட் பண்ணுறோம், நிறைய கல்டிவேட் பண்ணி நம்ம நிறைய ஈல்டு எடுக்கிறோம், அந்த ஈல்டு மூலமாக நம்மளுக்கு நிறைய என்னது பொருளாதாரம் கிடைக்குது, அதனால சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் இதே குடும்பத்தில் அந்த 20,200 பிளான்ஸ்லேயும் நம்மளுக்கு உணவாக பயன்படக்கூடிய சில தாவரம் இருக்குது. இன்னும் உணவாக அதான் ஃபுட் பிளான்ஸ், உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேப்லப் ஃபர்ஃபூரிஸ், லேப்லப் ஃபர்ஃபூரிஸ் சொல்லக்கூடியது ஃபீல்டு பீன், ஃபீல்ட் அவரை, அவரைக்காய் சொல்லுவாங்கல்லையா, அவரைக்காயை வெட்டி நம்ம ஃப்ரூட் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அவரைக்காய் வெட்டி நம்ம பொரியல் போய் சாப்பிடுவோம்ல, அதான் லேப்லப் ஃபர்ஃபூரிஸ் சொல்லக்கூடியது. லேப்லப் ஃபர்ஃபூரிஸ்னால் அவரை, அவரையுடைய சயின்டிஃபிக் நேம் தான் இது. அது டெண்டர் ஃபுட் தான் சாப்பிடும், அவரை நம்ம எதை சாப்பிடணும்னா டெண்டர் ஃபுட், டெண்டர் ஃபுட்னால் பழுக்காத காய், அதாவது காய் சொல்கிறது பழுக்காத கனி. இப்போ ரைஃபல்னால் பழுத்தது, இது டெண்டர்னால் பழுக்காமல் இருக்கக்கூடிய, பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும், அதான். அப்புறம் லேப்பில் ஃபர்ஃபூரிஸில் வந்து காய் சாப்பிட்றோம், வெஜிடபிள் நம்ம உணவாக காய்கறியாக பயன்படுது. அது பார்த்திங்கன்னா செஸ்பேனியா, செஸ்பேனியா கிராண்டி ஃப்ளோரா, செஸ்பேனியா கிராண்டி ஃப்ளோரா சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அகத்தி இருக்குல்லையே அகத்தி, அந்த அகத்தி அதை தான் சொல்கிறாங்க செஸ்பேனியா. அகத்தியில் வந்து நம்ம அகத்தி கீரை சாப்பிடுவோம் பாருங்களா, அகத்தி கீரை அதான் கிரீன்ஸ். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சயம், அதாவது சயமாப்சிஸ், சயமாப்சிஸ் டெட்ராகோனா, டெட்ராகோனா லோபா, டெட்ராகோனா லோபா, கொத்தவரை, கொத்தவரை அதாவது கொத்தவரை ஃபீன்ஸ், கொத்தவரைன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து கிளஸ்டர் ஃபீன், கிளஸ்டர் ஃபீன். அப்போ இந்த கொத்தவரைக்குடைய சயின்டிஃபிக் நேம் தான் இது. இதெல்லாம் அந்த சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒன் மார்க்கில் கண்டிப்பாக கேட்போம், ஏதாவது ஒன் மார்க் கேட்டுட்டு அதை என்ன சொல்லுவாங்க, இப்போ சப்போஸ் வந்து பாசி பருப்பு அதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னு கேட்பாங்க ஒன் மார்க்கில். அப்படி கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பிக்னோ ரேடியர்னு எழுத தெரியும், அதுதான் சயின்டிஃபிக் நேம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறையா தவசை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெண்டர் ஃபுட்ஸ்னா வெஜிடபிள் தான். அடுத்து பாருங்கள் இதே ஃபேமிலியிலேருந்து நம்மளுக்கு ஆயில் பிளான்ட்ஸாக, அதாவது எண்ணெய் தாவரமாக கிடைக்கிறது, இதெல்லாம் எண்ணெய் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அராகிஸ் கைபோஜியா, அராகிஸ் கைபோஜியா தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய அராகிஸ் கைபோஜியா, கிரவுண்ட் நட், நிலக்கடலை வந்து நிலக்கடலை, நிலக்கடலை வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தது தான், நிலக்கடலை வந்து இந்த பேபிஸ் குடும்பத்தை சார்ந்தது, கிரவுண்ட் நட் நிலக்கடலை, நிலக்கடலையோட சயின்டிஃபிக் நேம் தான் அராகிஸ் கைபோஜியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரை தான் நம்ம யூஸ் பண்ணோம், சீரை, சீரை வந்து உணவாக பயன்படுத்தணும், அதனால பாருங்கள் ஆயில் எக்ஸ்ட்ராக்டு உணவாக எண்ணெயாக பயன்படுத்தணும் பாருங்கள், ஆயில் எக்ஸ்ட்ராக்டு ஃப்ரம் த சீட்ஸ் எடிபிள் அண்டு யூஸ்டு ஃபார் குக்கிங். அப்போ இந்த தாவரத்தில் இந்த தாவரோட விதையிலிருந்து நம்ம எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துறோம், எண்ணெயை வந்து நினைச்சு நான் சமையல் பண்ணேன், அதே நேரத்தில் விதையை வந்து நான் சாப்பிட பயன்படுத்துறோம், விதையும் சாப்பிட்லாம், விதையிலிருந்து எண்ணெய் எடுத்தும் சாப்பிட்லாம் அப்படின்னு அதுக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பொங்கமியா பின்னேட்டா, பொங்கமியா பின்னேட்டான்னு சொல்கிறது, பொங்கமியா பின்னேட்டுன்னா புங்கம், புங்கம் மரம் கேள்விப்படும் புங்கம் மரம், அதுவுடைய சீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா புங்கம் ஆயில் ஹேஸ் மெடிசினல் வேல்யூ, புங்க மரத்தில் அந்த சீட்லேருந்து நம்ம எண்ணெய் எடுக்கணும்ல, அது வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் சொல்கிறாங்க, மருத்துவ குணம் முடியாது. அதே நேரத்தில் சோப்பு தயாரிக்க பயன்படும் சொல்கிறாங்க, பிரிபேஷன் ஆஃப் சோப், சோப்பு தயாரிக்க பயன்படும் சொல்கிறாங்க, சோப்பு தயாரிக்க பயன்படும் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா டிம்பர் பிளான்ஸ், டிம்பர் சொல்லப்படுதுன்னா கட்டை தாவரம், மரக்கட்டை தாவரம், மரக்கட்டை தாவரம் சொல்லலாம் தான் டிம்பர். டிம்பர் பிளான்ஸ் பாருங்க, இந்த டிம்பர் பிளான்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகணும் பாருங்க பையன், ஃபஸ்ட்டு வந்து பாருங்க டால்பெர்ஜியா லேட்டிஃபோலியா, டால்பெர்ஜியா லேட்டிஃபோலியா சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நுக்கம் மரம்னு சொல்லுவாங்க, அது பேர் நுக்கம் மரம் அல்லது ஈட்டி மரம்னு பேர், டால்பெர்ஜியா லேட்டிஃபோலியான்னா ரோஸ் வுட்னு சொல்லுவாங்க, ரோஸ் வுட், அது ரோஸ் வுட் சொல்கிறாங்க, அதுக்கு வந்து ஈட்டி மரம் சொல்லலாம். இதில் வந்து நமக்கு வந்து கட்டை தான், டிம்பர்னா கட்டை பரப்பு, இந்த மரத்தினுடைய கட்டையை நான் பயன்படுத்துகிறோம், எதுக்கு பிறப்புனா டிம்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃபர்னிச்சர். அப்போ அந்த மரத்துடைய மரக்கடையில் வந்து நமக்கு ஃபர்னிச்சர் செய்ய பயன்படுது, அதே நேரத்தில் கேபினட் ஆர்டிகல்ஸ், கேபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா கேபினட் ஆர்டிகல்ஸ்னால் அலங்கார வேலைகள், அலங்கார பெட்டிகள், மரச்சாமான்கள் தான் செய்ய பயன்படுது, அதாவது மரச்சாமான் செய்வதற்கும்
அலங்காரம், வீட்டில் வந்து அலங்காரம் செய்வதற்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் ஃபில்டிங் மெட்டீரியல்ஸ், ஃபில்டிங் மெட்டீரியல்ஸ்னால் கட்டுமான பணிக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க, கட்டுமான பணிக்கும் பயன்படுத்துறாங்க. அப்போ டால் பெர்ஜியா, லேட்டி ஃபோலியானா ரோஸ் வுட். அடுத்து அதுக்கு இன்னொரு மரம் இருப்பாருங்க, அது வந்து டீரோகார்பஸ் மார்க் காப்பியம், மார்ச் பியம், டீரோகார்பஸ் மார்ச் பியம் சொல்லக்கூடியது. அந்த டீரோகார்பஸ் மார்ச் பியம் சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டீரோகார்பஸ் அதாவது சாண்ட்லி, அதாவது சாண்டலினஸ் சாண்டலினஸ் பாருங்க, இது வந்து ஸ்டீரோகார்பஸ் சாண்டலினஸ் சொல்லக்கூடியது. அது வந்து ரெட் வுட், ரெட் சாண்டல் வுட், ரெட் சொன்னால் செம்மரம். அப்போ செம்மரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு. செம்மரம் வந்து தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது. அப்போ ஸ்டீரோகார்பஸ் சாண்டலினஸ் செம்மரம்னு சொல்லக்கூடியது. அடுத்து அது வந்து ரெட் சாண்டல் வுட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் சொன்ன பாருங்க, இது சொன்ன பாருங்க, ஸ்டீரோகார்பஸ் மார்ச் பியம் சொல்லக்கூடிய வேங்கை, வேங்கு வேங்கு சொல்லுவாங்க, வேங்கு மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு மரம் பாருங்க, ஸ்டீரோகார்பஸ் டால்பெர்ஜியஸ் படாக், ஸ்டீரோகார்பஸ் டால்பெ டால் டால் பெர்ஜியஸ் பெர்ஜியஸ் அப்படிது படாக். அப்போ இந்த மூணு வகை மரங்கள் பார்த்து, மூணு வகை மரங்களுமே டிம்பராக தான் இருக்குது, கட்டுமான பணிக்கு பயன்படுது. அதனால் எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது டால் பெர்ஜியா, லேட்டிஃபோலியா, ஸ்டீரோகார்பஸ் சாண்டிலினா சொல்லக்கூடியது ரெட் வுட்டு, அதேமாதிரி ஸ்டீரோகார்பஸ் டால் பெர்ஜியாட் சொல்லக்கூடியது படக்கு, ஸ்டீரோகார்பஸ் அதாவது மார்ச் பிஎம் சொல்லக்கூடியது வேங்கை. இந்த நாலு வகை மரங்களும் நம்மளுக்கு கட்டுமான பணிக்கு பயன்படுது சொல்கிறாங்க, கட்டுமான பணிக்கு பயன்படுது. அடுத்து இதே குடும்பத்துலேருந்து நம்மளுக்கு வந்து மெடிசினல் பிளான்ட்ஸாக சில தாவரங்கள் பயன்படுத்தும், யூஸ் பண்ணுறோம் மெடிசினல், அதெல்லாம் மருத்துவ தாவரமாக பயன்படுத்தும், மருத்துவ குணம் உடையது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணுமே, குரட்டல் ஏரியா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரட்டல் ஏரியா ஆல்பிடா, குரட்டல் ஏரியா ஆல்பிடா சொல்லக்கூடிய தாவரம். இந்த குரட்டல் ஏரியா ஆல்பிடா சொல்லக்கூடிய தாவரத்துடைய வேர் வந்து அந்த வேர், அந்த வேர்லேருந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் பருவேன் பர்கட்டிவ், பர்கட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா, யூஸ்லெஸ் பர்கட்டிவ்னா நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம் இருக்கலாம், அதாவது பேதி உறந்து கொடுப்பாங்க, அதனுடைய வேரை வந்து இது கொடுப்பாங்கன்னா அந்த வேர் வேர்லேருந்து இருக்கக்கூடிய மருந்தை வந்து பேதி போகணுன்றதுக்காக கொடுப்பாங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இன்னொரு பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சொராலியா, அதாவது சொராலியா கோரிலி ஃபோலியா, சொராலியா கோரிலி ஃபோலியா, இது வந்து கார்போக அரிசி, கார்போக அரிசி சொல்றது. இதனுடைய சீடு பார்த்தீங்கன்னா எது பண்ணுவேன், லெஃப்ரஸி அண்டு லீ லீக் கார்டா, இது லீ லீகோடெர்மா, லீகோடெர்மா சொல்கிறது. எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்புள்ளி, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஆங்காங்கே வந்து தொழுநோய் இருக்கும், தொழுநோய் சொல்லுவாங்க இல்லையா, தொழுநோய் லெஃப்ரஸில் தொழுநோய், அதில் உடம்புல வந்து தோலில் வந்து வெள்ளை வெள்ளை புள்ளி புள்ளியாக இருக்கும், அதை ஹீர் பண்ணுறதுக்கு இந்த தாவரம் பயன்படுது. இந்த தாவரத்துடைய அரிசி எதோட அரிசின்னு பார்த்தீங்கன்னா செராலியா, அதாவது செராலியா கொரலி ஃபோலியா, கொரலி ஃபோலியா அரிசி, கார்போக அரிசி. அதுக்கடுத்து பாருங்க இன்னொன்று சேர்ந்து பாருங்க, அடுத்து என்ன பாருங்க, கிளை அதாவது கிளைஸ்ரைசா கிளாப்ரா, கிளைஸ்ரா ஸ்ரைசா கிளாப்ரா, அதாவது அதிமரம், அதிமதுரம் இருக்கிறது வந்து அதிமதுரம், அதிமதுரத்துடைய சைனிங் நான் பாருங்க என்ன சொல்கிறாங்க, கிளைஸ்ரைசா கிளாப்ரா. இதனுடைய வேர் வந்து பயன்படுத்தணும், வேர் வந்து எதுக்கு பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோ மாடுலர், அதாவது இம்யூனோ மாடுலேட்டர், இம்யூனோ மாடுலேட்டர் சொல்கிறாங்க. இம்யூனோ மாடுலேட்டர்னா நோய் எதிர்ப்பு, அதே நேரத்தில் தடுப்பாற்றல், நோய் எதிர்ப்பு தடுப்பாற்றல் ஒழுங்குபடுத்தி, நம்ம நோய் இல்லாமல் நம்மளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பண்பு இருக்குன்றாங்க, ஒரு பண்பு இருக்குன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக் பாருங்க, முக்குணா ஃப்ரீ, அதாவது ஃப்ரீயன்ஸ், முக்குணா ஃப்ரீயன்ஸில் அப்படியது, முக்குணா ஃப்ரீயன்ஸில் அப்படியே வந்து பூனைக்காளி, அதனுடைய சீடு வந்து நமக்கு பயன்படுது முக்குணா ஃப்ரீயன்ஸ். அப்படி வெறும் எது பயன் பார்த்தீங்கன்னா நம்முடைய நீரை, அதாவது நியூராலஜிக்கல் ரெமிடி, நியூராலஜிக்கல் ரெமிடினா நரம்பு நரம்பியல் சம்பந்தமான நோய்களை தீர்க்க பயன்படுது, நரம்பியல் சம்பந்தமான நோய்களை தீர்க்க பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து இதிலேயே வந்து இந்த குடும்பத்தில் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய நார்த்தாவரங்கள் ஃபைபர் பிளான்ட்ஸு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த்தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா குரட்டலேரியா ஜென்சியா, குரட்டலேரியா ஜென்சியா. இப்போ சணல் இருக்குங்க, இந்த கோணி பயிர் இருக்கும், இப்போ நீங்கள் பார்த்துருங்க வீட்டிலாம் அரிசி எடுத்தாங்கன்னா சாக்கு பயிரில் வரும் பார்த்துக்கிங்களா, அதான் சணல். அந்த சணல் பை எதுக்கு நார் எடுத்து செய்கிறாங்கன்னா குரட்டல் ஏரியா ஜென்சியான்னு சொல்லக்கூடிய, அதாவது சன்கம் சொல்லுவாங்க சணப்பை, அதுக்கு வந்து சணப்பை தமிழில் சொன்னால் சணப்பை, சணல் பெயர் சணப்பை சொல்லுவாங்க சணப்பை. அப்போ அதனுடைய சைன்டிஃபிக் நேம் வந்து குரட்டல் ஏரியா ஜென்சியா. அதில் வந்து ஸ்டெம் ஃபைபர், ஸ்டெம்னா தண்டில் இருந்து நார் எடுத்து, தண்டில் இருந்து நார் எடுத்து அதை வந்து கயிறு தைக்க பயன்படுறாங்க, எது பயன்படுறாங்க யூஸ்டு மேக்கிங் ரோப்ஸ், கயிறு தைக்க
ஆப்ஷன் பேப்பர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்பேனியா, செஸ்பேனியா என்ன பாருங்க, செஸ்பேனியா செஸ்பான், செஸ்பேனியா செஸ்பான் சொல்ல பேர், செஸ்பேனியா செஸ்பான் அஜி, செஸ்பேனியா செஸ்பான் சொல்லக்கூடியது. இது எதுக்கு பயன்படுதுன்னா நார் தான் ஓகேங்களா, அதில் வந்து ஃபாஸ்ட் நார், அது வந்து ஃபாஸ்ட் நார் சொல்லக்கூடியது. அப்போ செஸ்பேனியா அக்கி அக்கிப்டிக்கா அக்கிப்டிக்கா சொல்லக்கூடியது, ஆனால் செஸ்பான் சொல்லுவாங்க. இதுலேருந்து ஃபாஸ்ட் ஃபைபர் இருக்கிறாங்க, ஃபாஸ்ட் ஃபைபர்னு ஒரு வகை இருக்குது, நார்கள்லேயே ஃபாஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு வகை நார் இருக்குது, அது இருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரோப் தயாரிக்கலாம் இருக்கிறாங்க, ஓ ரோப் தயாரிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அடுத்த ஹெடிங் பாருங்கள், அடுத்த ஹெடிங் வந்து பாருங்கன்னா, அடுத்த ஹெடிங் பாருங்கவே, அதாவது பிட் பிளான்ஸ் வருது, பிட் பிளான்ஸ்னா பிட் பிளான்ஸ்னா தக்கை தாவரம், அதாவது தக்கை தாவரம் சொல்லக்கூடியது பாருங்கள். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, அஸ்கினோமின், அஸ்கினோமின் அஸ்பரா, அஸ்கினோமின் அஸ்பரா, அஸ்கினோமின் அஸ்பரான்னு சொன்னால் தக்கை பூண்டுன்னு சொல்லுவாங்க, தக்கை பூண்டு. இது வந்து எதுக்கு பயன்படுது பாருங்கள், இது ஸ்டெம்புக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், யூஸ்டு ஃபார் பேக்கிங், யூஸ்டு ஃபார் பேக்கிங் கேண்டி கிராப் அண்ட் ஃபிஷிங் ஃப்ளோட்ஸ், ஃபிஷிங் ஃப்ளோட்ஸ் என்னென்ன இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கைவினைப் பொருட்கள், கைவினை பேக்கிங்னது கைவினைப் பொருட்கள், மீன்பிடி மிதவைகள், அதாவது மீன் பிடிக்கக்கூடிய மிதக்கக்கூடிய போட்டு இருக்குங்க, அது தயாரிக்க பயன்படுத்த சொல்கிறாங்க, அது தயாரிக்க பயன்படுத்த சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து டைம் பிளான்ஸ், அடுத்து டைம் பிளான்ஸ் சொல்லுது, டைம் பிளான்ஸ் சொல்லியாச்சுனா, டைம் பிளான்ஸ் சொல்லியாச்சுனா சாயத்தாவரம்னு சொல்லுவாங்க, வந்து சாயத்தாவரம் ஓகேங்களா. இது வந்து இண்டிகோ ஃப்ரா டெர்னேட்டா, இண்டிகோ ஃப்ரா சாரி இண்டிகோ ஃப்ரா டிண்டோரியா, இண்டிகோ ஃப்ரா டிண்டோரியான்னு சொல்லக்கூடியது, அவுரி நீங்கள் கேள்விப்பட்டீங்க, அவுரி அவுரி எல்லாம் சொல்லுவாங்க, அவுரி இலைகளுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய இலைகள் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில வந்து சில ஒரு இடத்துல வந்து பள்ளி வச்சு போட்டிருந்தால் ஒரு தேங்கல் மாதிரி இருந்தால் அந்த இலையை நசுக்கி தேய்ப்பாங்க, அவுரி நீங்கள் பார்த்துருக்கணும், அது வந்து எல்லோ கலர் பூவெல்லாம் இருக்கும் அதில் பார்த்துருக்கீங்க, அது வந்து அந்த இண்டிகோ, இது வந்து ரொம்ப மருத்துவ பயனுடையது, இண்டிகோ பிற டிண்டோரியா லீவ்ஸ். இந்த லீவ்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கவே, இண்டிகோட்டை, இண்டிகோட்டை அப்டேன் ஃப்ரம் லீவ்ஸ், லீவில் வந்து இண்டிகோட்டை இருக்காங்க, யூஸ் த கலர் பிரிண்டிங் அண்டு பெயிண்ட்ஸ். இது எங்கன்னா அந்த கலர் பிரிண்டிங்னா வண்ணப்பூச்சி, அதாவது அச்சுமை, கலர் பிரிண்டா அச்சுமை தயாரிக்கவும் பெயிண்ட் தயாரிக்கும் பயன்படுத்த சொல்ல, பெயிண்ட் தயாரிக்க பயன்படுத்த சொல்கிறாங்க ஓகேங்களா. அதோட இலைகள் இன்னொரு தவறு இருப்பாருங்க அதுலேயே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டோரியா டெர்னிசி, டெர்னேசியா கிரேட்டோரியா டெர்னேசியா, இப்போ பார்த்தோமா டெர்னேட்டா டெர்னேட்டா, அதான் சங்குப்பூ, அது சங்குப்பூ சொல்லாமலாம், அது அதோடைய ஃப்ளார் அண்ட் சீட்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டைப் தயாரிக்க, இயற்கையான இந்த சாயம் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்க இன்னொன்று பாருங்க, இன்னொன்று வந்து பியூட்டியா மனோஸ்பெர்மா, பியூட்டியா மனோஸ்பெர்மா முறுக்குன்னு சொல்லுவாங்க, வந்து முறுக்கு தமிழில் சொன்னால் முறுக்கு சொல்லுவாங்க, அதாவது பியூட்டியா மனோஸ்பெர்மா சொல்லக்கூடிய முறுக்கு, இதனுடைய மலர்கள் வந்து கை நிறைய பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் மேனூரிங், இதுலேயே சில தாவரங்கள் வந்து கிரீன் மேனூரிங்காக பயன்படுது, கிரீன் மேனூரிங்னா பசுமை உரங்களாக, பசுமை உரங்களாக பயன்படுத்துகிறாங்க, ஏன்னா பசுமை உரங்கள் வந்து ரொம்ப, இப்போ நீ பார்த்தீங்கன்னா பசுமை உரங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேர் அதான் விரும்புகிறாங்க. அந்த கிரீன் மேனூரை பற்றி, ஏன்னா இந்த 20,200 தாவரங்களில் சில தாவரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிரீன் மேனூராக பயன்படுத்துகிறாங்க, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இண்டிகோ ப்ரா டிண்டோரியா, இண்டிகோ ப்ரா டிண்டோரியா சொல்லக்கூடியது, இண்டிகோ ப்ரா டிண்டோரியா சொல்லக்கூடிய அவுரி தாவரம் வந்து என்டையர் பண்ணும் அந்த தாவரத்தை அப்படி வேரோடு பறித்து நம்ம எந்த, இப்போ வந்து ஒரு சில தாவரம் வச்சுருப்போம் வீட்டில் மா கொய்யாலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மா கொய்யா தாவரத்துக்கு அடியில் இந்த தாவரத்தை வேரோட பறித்து அதுக்கு உள்ளே வச்சு மண்ணை போட்டு முடிக்கோம்னா அதில் இருக்கக்கூடிய இந்த தரக்கூடிய அந்த அதிகமான அந்த ஊட்டச்சத்து அந்த தாவரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்லெஸ் என்டையர் பிளான்ஸ் யூஸ் அஸ் கிரீன் மேனர் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, இதில் வந்து அதிகமாக நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்கும், அதையும் லேட்ரல் ரூட்ஸ் பக்கவாட்டு வேர்கள் அதிகமாக இருக்கும், அதனால தேவை நைட்ரஜன் கிடைக்கும் சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெப்ரோசியா, தெப்ரோசியா பர்பூரியா, அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிளிடிசியா, கிளிடிசியா செப்பியம், கிளிடிசியா செப்பியம் சொல்லக்கூடிய கிளிடிசியா செப்பியம், இந்த மூன்று தாவரங்களுமே வேரோட பறித்து கொண்டு போய் நம்ம எந்த தாவரத்தில் எடுத்துக்கோமோ அந்த தாவரத்தில் வளைச்சோம்னா இந்த தாவரங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சுக்கல, அதாவது நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கும், அது அதிகமான நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்கும், அதுபோல் நம்ம எந்த தாவரத்தை யூஸ் பண்ணுமோ அந்த தாவரத்துக்கு அது கிடைக்கும் சொல்கிறாங்க ஓகேங்களா. இது ஒரு இன்டெரக்டாக கிடைக்கும் தான். அடுத்து பாருங்கள், அடுத்து இதே ஃபேமிலியிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஓர்னமெண்டல் பிளான்ஸ் கிடைக்குது, ஓர்னமெண்ட்னா அழகு தாவரம் கிடைக்கிது,
அடுத்த தரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பியூடியா மோனோஸ்பெர்மா, பியூடியா மோனோஸ்பெர்மா சொல்லுவாங்க, முறுக்கு முறுக்கு சொல்லலாம் அல்லது காட்டு தீமன்னு சொல்லலாம், காட்டு தீமன்னு சொல்லுவாங்க. அது என்டையர் பிளான்ட், என்டையர் பிளான்ட் வந்து க்ரோ இன் ஆனிமல் பிளான்ட்ஸ், இது வந்து அழகு தரமாக இங்கே அழகுக்காக தோட்டங்கள் வளர்க்கப்படக்கூடியது. அடுத்து இன்னும் தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் தவறாக கேட்டோரியா டெர்னேட்டாகவும் பயன்படுத்துகிறாங்க, அழகு தரமாக பயன்படுத்துறாங்க. அடுத்து லத்தேஸ் ஓடரேட்டஸ், லத்தேஸ் ஓடரேட்டஸ் சொன்னால் இனிப்பு பட்டாணி, இனிப்பு பட்டாணி தாவரம் இருக்குது, பட்டாணி தாவரிலேயே அந்த தாவரத்துடைய சீடு வந்து இனிப்பாக இருக்கும், அது போய் இனிப்பு பட்டாணி ஸ்வீட் பீன்னு சொல்லுவாங்க, அது சயின்டிஃபிக் நேம் வந்து லத்தேரஸ் ஓடரேட்டஸ், இதையும் அழகு தாவரமாக வளர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு தாவரம் பார்த்து பாருங்கள் லூபினஸ், லூபினஸ் ஹில், அதாவது ஹில் சுட்டஸ், லூபினஸ் ஹில் சுட்டஸ் சொல்லக்கூடியது, அதாவது லூபின், அதாவது லூபின் சொல்லுவாங்க, லூபின். அப்போ இந்த தாவரம் மூன்று நான்கு வகை தாவரம் வந்துன்னா அழகுக்காக வளர்க்கப்படுத்தாங்க, இந்த நான்கு வகை தாவரம் இந்த குடும்பத்தை சார்ந்தது சொல்கிறாங்க. அப்போ இந்த குடும்பத்தில் வந்து பேபிஸ் குடும்பத்தில் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா உணவு, அதாவது பல்சஸ் கிடைக்குது இல்லைங்களா, அதாவது விதைகள் கிடைக்குது, அதேமாதிரி உணவு தாவரமும் இருக்குது, ஆயில் தாவரமும் இருக்குது, அதாவது டி ஆயில் பிளான்ஸ் இருக்குது, டிம்பர் பிளான்ஸ் கட்டை தாவரம் இருக்குது, மெடிசன் பிளான்ஸ் இருக்குது, ஃபைபர் பிளான்ஸ் இருக்குது, அடுத்து பிக் பிளான்ட் இருக்குது, டை பிளான்ஸ் இருக்குது, க்ரீன் மேனோவிங் இருக்குது, ஓனர் பிளான்ஸ், இந்த மாதிரி இந்த 2200 தாவரங்களில் நம்மளுக்கு வந்து அதிகமான தாவரங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய தாவரங்களாக இருக்குது. அதனால் இந்த எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த டேபிள் காலத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருந்து 1 மார்க் கேட்கலாம், 2 மார்க்கும் கேட்கலாம், 5 மார்க்கும் கேட்கலாம், அதான் கண்டிப்பாக முக்கியமான ஒன்று ஓகேங்களா. அடுத்து கேட்டிங்க பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று அதாவது தெரிஞ்சுக்கணும் எடுத்து பாருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் பாருங்க, கீழே இருக்க பாருங்க டயாபெட்டிஸ் எப்படின்னு சொல்லி பாருங்க, டயாபெட்டிஸ் எப்படின்னு சொல்லி, டயாபெட்டிஸ் எப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீரழிவுக்கான தீர்வு, நீரழிவுக்கான தீர்வுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டூ மார்க் கேட்கக்கூடியது, நீரழிவுக்கு என்னென்ன தீர்வுன்னு பார்ப்போம் பாருங்க. இந்த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப், ஏரியல் பார்ட்னா மண்ணுக்கு மேலே காணப்படக்கூடிய இந்த பார்ட், மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய தாவரம் கிடையாது, ஒரு தாவரத்துடைய மண்ணுக்கு மேலே காணப்படக்கூடிய பார்ட்டை பார்ட்டு தான் ஏரியல் பார்ட்ஸ் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேலிக்கா அபிஸ்னாலிசிஸ், கேலிக்கா அபிஸ்னாலிசிஸ் அப்படின்னு தாவரத்துடைய பேர் வந்து கேளிக்க அபிஷனாய்ஸ், இது எந்த குடும்பத்தை சார்ந்தால் பேபிஸ் குடும்பத்தை சார்ந்தது. அடுத்து கண்டைன்ஸ் பாருவேன் அது மெட்ஃபார்மின் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அதனுடைய தண்டு பயிரை வந்து பகுதி இருக்குது, அதில் வந்து தண்டு பயிர் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா பை, அதாவது பாருங்கவேன் மெட்ஃபார்மின் பாருவேன் இட் இஸ் நோன் அஸ் ரெஃபிட் ஃபார் த மோஸ்ட் வைல்ட்லி ப்ரிஸ்கிரைப்டு ஏஜென்ட் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதாவது இந்த தாவரத்துடைய தண்டில் தாவரத்துடைய தண்டு பகுதிகள் வந்து டைமெத்தில் பைகோனைட், டைமெத்தில் பைகோனைட் என்கிற டெர்ஃப், அதாவது மெட்ரோஃபார்மை கொண்டுள்ளது. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவர பேர் வந்து கேலிக்கா அபிஷன்ஸ் ஒரு தாவரம், இந்த தாவர தண்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோஃபார்மின், அதாவது மெட்ஃபார்மின் சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குது, இந்த மருந்தை வந்து இன்றைக்கி உலகம் முழுவதுமாக நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பயன்படுத்த சொன்னாங்க. அப்போ நீரிழிவு நோய்க்கு மருந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்துடைய தண்டில் தான், தாவரத்தை ஏரியல் பார்க்க இருக்குது, அங்கே வந்து பார்த்த தண்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைமெத்தில் அதாவது டைமெத்தில் பைகோனைட், டைமெத்தில் பைகோனைட் சொல்லக்கூடிய மெட்ரோஃபார்ம் இருக்குது, மெட்ரோஃபார்மின் இருக்குது ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன பார்த்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ராக்டிவ் சீட்ஸ், அட்ராக்டிவ்னா நம்ம பார்க்கும்போது பாருங்கள் அந்த அட்ராக்டிவ் சீட்ஸ் சொல்லக்கூடியது பாருங்கள் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பில் வந்து ஐக்கிய நாடுகளில் அட்ராக்டிவ் சீட்ஸ் அடி, அதாவது அடிந்திரா, அடிந்திரா பவ, அதாவது பவோனியா ஃபேமிலி வந்து சிஸ்டர், அதாவது ஃபேமிலி என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபேமிலி வந்து அது பேர் வந்து பாருங்கள் அடினா, அதாவது அடினான் தெர்ஃபாமினியா சொல்லக்கூடியது, அதே மாதிரி ஆணை குன்றுமணி, ஆணை குன்றுமணி சொல்லுவாங்க, ஆணை குன்றுமணி சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து சீசல் பினேசி, அதாவது சீசல் பினேசி குழுக்கள் சார்ந்தது. இந்த அட்ராக்டிவ் சீட்ஸ் ஆப், அட்ராக்டிவ் சீட்ஸ் ஆப் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அடினான் பவனியா சொல்லக்கூடியது, பவனி சொல்லி தாவரத்துடைய சீடு ஃபேமிலி சீசல் பினியா ஹேவிங் யூஸ் தி யூனிட் வெயிட் பாருங்கள் யூனிட்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் ஃபார் த மீன்ஸ் ஆஃப் கோல்டு த்ரோ நட் ஆஃப் இந்தியா. இந்த சீடை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
வெயிட் வந்து அழகிய விதைகள், மாலைகள், செம மாலைகள் போன்றது பயன்படுறாங்க. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரை எடுத்து மாலைகள் செய்ய பயன்படுறாங்க. மாலைகள் செம மாலைகள், மாலைகள் செம மாலைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மாலைகள் செய்ய பயன்படுத்த சொல்றாங்க. எது இந்த இருக்கிறவங்க இந்த சீட்ஸ் பாருங்க, இது பாருங்க சீட்ஸ் ஆஃப் அப்ரஸ், சீட்ஸ் ஆஃப்னது சீட்ஸ் ஆஃப் அப்ரஸ் ஃபிரக்டோ, அதாவது ஃப்ரிக்கேட்டோடிரிஸ் ஃபிரக்டோடிரிஸ் அப்படிங்கிறது. இது யூஸ்ட் பார் நெக்லஸ் அண்டு ரொசாரிஸ், நெக்லஸ் அண்ட் ரொசாரிஸ். அப்போ இதையும் பார்த்து இதனுடைய விதை விதைகள்னு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் தயாரிக்க பயன்படுத்த சொல்லுவாங்க. நெக்லஸ் தயாரி, அதாவது நெக்லஸ் சொல்லக்கூடியது வந்து தங்கத்தை விட இடைவோட, தங்கத்தோட இடைவோட கூடி தங்கத்தை, அதாவது தங்கத்தை எடை போடவும் இந்தியாவில் பயன்படுத்துவது. இதை வந்து தங்கத்தை எடை போடுறதுக்கு இது வெயிட்டாக வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை எக்ஸ்ட்ரீம்லி பார்ப்பேன், பட் எக்ஸ்ட்ரீம்லி பாய்ஸ்னஸ் இட் கேன் பி ஃபியூட்டல் ஃபியூட்டல் இஃப் இன் இன்சிஸ்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இதை உட்கொண்டா உயிருக்கு ஆபத்தை விளைவிக்குமா, அதாவது பாய்ஸ்னஸ் நச்சுத்தன்மை ரொம்ப நச்சுத்தன்மை விளைவிக்கு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு விதைகளையுமே தங்கத்தை வெயிட் போடுறதுக்கு, வெயிட் வைக்கிறதுக்கு இதை வெயிட் போடலாம் வெயிட்டாக வச்சு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு விதைகளையும் வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, செவ மாலைகள் சொல்லுவாங்க, நெக்லஸ்ஸு ரொசாரிஸ்னா செவ மாலை, செவ மாலை அதெல்லாம் தயாரிய பயன்படுத்த சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த குடும்பத்தை சார்ந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பல்சஸ், இன்டர்நேஷ்னல் பருப்பு வகை பருப்பு அப்படிங்கிறதுனா அது சர்வதேச ஆண்டு வந்து 2016 தான். இது ஒரு ஒன்றும் கேட்கலாம், ஒன்றும் கேட்பாங்க பருப்பு வகையுடைய அது இன்டர்நேஷ்னல் இயர் வந்து 2016. இந்த ஃபுட் அக்ரிகல்ச்சராக ஆர்கனைசேஷன் எஃப்ஏஓ, எஃப்ஏஓ சொல்லியிருக்கு. அப்போ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் எஃப்ஏஓனா உணவு, அதாவது ஃபுட்டுன்னு எஃப் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அதான் எஃப்ஏஓ, அதாவது உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு சொல்லுவாங்க. உணவு மற்றும் வேளாண்மை அமைப்புக்கு பேர் தான் எஃப்ஏஓன்றது. பாருங்கள் இந்த யுனைடெட் நேஷனுக்கு ஆஃபீஸ்லி நாமினேட்டட் டிக்ளேர் 2016. அப்போ 2016 தான் பருப்புகளின் ஆண்டு, அதாவது பருப்பு வகைகளின் ஆண்டு எதுன்னு கேட்டால் 2016 இல்லைங்களா. ஃபல்சஸ் த பீப்புள் மோர் அவேர் ஆஃப் த நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபல்சஸ். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதிக ஊட்டச்சத்து, அதாவது பருப்பு வகைகளில் வந்து ஊட்டச்சத்துக்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதுதான் நோக்கம். அதாவது பருப்புகள் தான் அதிக ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிவிப்பது இல்லாத விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த இதனுடைய நோக்கம், எது 2016 நோக்கம். அதனால் 2016 சொல்லக்கூடிய ஆண்டு வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பல்சஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.